இதெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 8 to 9 kilos வரைக்கும் வெயிட் ஏறியிருக்கு. நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் எடுத்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓ ப்ரோ, அந்த நோ சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க ப்ரோ, சுகரே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்தீங்கன்னா யார் வேணும், டயபெட்டிக் பேஷண்ட் யார் வேணால் சாப்பிடலாம். இதில் வந்து நார்மல் சாக்லேட் வரும் ப்ரோ, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் சாக்லேட் சண்டே கொடுத்துருப்பாங்க. இப்போ இம்போர்ட்டட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் வரும், ஒரு சிலதில் டபுள் ரிச் சாக்லேட் வரும். ப்ரீ ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 minutes பிஃபோர் எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக 2 hours வரைக்கும் நீங்கள் தாராளமாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம். ப்ரோட்டீன் பவுடர் வாங்கினாலே உங்களுக்கு ஷேக்கர் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம். சேனல் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற எம்பையர் நியூட்ரிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் கெய்னிங், வெயிட் லாஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பான விலையில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஃபேட் லாஸ் எப்படி பண்ணுறது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருனாலே அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரிஷன் பவுடர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஃபேட் லாஸோ இல்லை வந்து நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாத தான். வந்தோடனே வந்து நான் ப்ரோட்ட டீட்டெயில் கேட்டேன், டீட்டெயிலாக என்னென்ன இருக்கு, எவ்வளோ ப்ரைஸில் இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அதுக்குலாம் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காரு, ஓனரும் கூட. ஸோ இவர்கிட்ட வந்து மற்ற டீடெயில்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க நேம் சொல்லிருங்க ப்ரோ. வினித் ப்ரோ. வினித், ஓகே சொல்லுங்க ப்ரோ, நம்ம சாப்பை பத்தி கொஞ்சம் டீடெயிலா சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நம்ம ஷாப் கிட்டத்தட்ட ஒரு 3 years இருக்கு ப்ரோ. எப்படி ப்ரோ, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இது, கொஞ்சம் டீடெயிலா சொல்றீங்களா ப்ரோ? நார்மலா இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. நார்மலா வெயிட் கெயின் ப்ராடக்ட், அப்புறம் மசில் கெயின், அப்புறம் வெயிட் லாஸ், அப்புறம் நார்மலா அமினோ டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்கு, ஃபேட் பர்னர்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா ப்ரோ, இப்போ காமன் பீப்பிள்ஸ் வந்து ஜிம் போறவங்க தான் யூஸ் பண்ணுமா, இல்ல நார்மலா வீட்ல இருந்தே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாமா? இல்ல ப்ரோ, நார்மலாவே இப்ப பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து வெறும் வெயிட் மட்டும் தான் ஏறணும் அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா வீட்ல இருந்துட்டே வந்து வெயிட் கெயினர் மட்டும் சாப்பிட்டு நம்ம உடம்பு ஏத்திக்கலாம். ஓகே, ஏன்னா இப்ப நிறைய பேர் பயப்படுவாங்க, இந்த மாதிரி ஒரு பவுடர் மூலமாவோ இல்ல இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஐட்டம் மூலமா வருதுன்னா ஏதாவது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல ப்ரோ, மேக்ஸிமம் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பால்ல இருந்து அதுல இருந்தா எடுக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே வந்து கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மேக்ஸிமம் ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கு பதில் எல்லாருமே மேக்ஸிமம் ப்ரோட்டீன் பவுடர் தான் சாப்பிடுறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய டாக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லி ப்ரோட்டீன் கன்செப்ஷன் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் டெய்லி அவங்க வந்து ஒரு 1 scoop ஆஃப் ப்ரோட்டீன் வந்து அவங்க டெய்லி எடுத்துட்டு இருப்பாங்க. அதனால ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதுனால எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே வந்து கிடையாது. ஓகே, ஆனா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குல்ல, நீங்க அந்த மாதிரி பண்றீங்களா? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா என்ன அப்படின்னா சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஸ்டெராய்டு இல்ல வந்து அந்த டேப்லெட் அது மாதிரிலாம் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமா இருக்கும். ஓகே, அதனால சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் வரும் ப்ரோ. அதனால நம்ம ஸ்டெராய்ட்ஸ் டேப்லெட்ஸ் அதனால எதுவுமே பண்றது இல்ல, பண்றது கிடையாது. ஓகே, உங்ககிட்ட இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர்ஸ் மட்டும் தான். ப்ரோட்டீன் பவுடர், ஆமா. மத்தபடி நார்மலா நீங்க ஸ்டெராய்ட்ஸ் நம்ம பண்றதே கிடையாது. 3 years நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்றது கிடையாது. நம்ம யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஓகே ப்ரோ, ஏன்னா இப்ப ஆல்ரெடி ஏதாவது ஒரு மேபி அந்த பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், அந்த மாதிரி அவங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருமா? இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா என்ன அப்படின்னா இப்ப நார்மலா சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 0 added சுகர்ல நம்ம ப்ரோட்டீன் பவுடர் வச்சிருக்கோம். இப்போ 0 added சுகர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகரே ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து நீங்க சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து அந்த 0 added சுகர் ப்ரோட்டீன் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். நார்மலா பிபி இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து பிபி இருக்கவங்க யார் வேணா ப்ரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. சுகர் இருக்கவங்களுக்கு நம்ம வித்தவுட் சுகர் ப்ரோட்டீன் பவுடர் வச்சிருக்கோம். நியூட்ரிஷன்ஸ்னால என்னென்ன மாதிரி ரிசல்ட்ஸ் ப்ரோ நமக்கு கிடைக்கும் ப்ரோ? இப்போ நார்மலா அதான் இப்போ ஒருத்தவங்க வந்து என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ரொம்ப லீனா இருக்காங்க ஆனா நல்லா சாப்பிடுவாங்க, பட் என்னன்னா வெயிட் ஏற மாட்டேங்குது, உடம்பு வந்து அப்படியே ஒல்லியாவே இருக்குன்றப்போ நம்ம ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதுனால கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்ல ரிசல்ட் இருக்கும். வேற வெயிட் லாஸ் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? வெயிட் லாஸ் பண்றதுக்கு இருக்கு ப்ரோ. இப்போ வெயிட் லாஸ் பண்றது உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்லயும் இருக்கு, கேப்சூல் ஃபார்ம்லயும் இருக்கு. ஆமா, ரெண்டுத்தையுமே இருக்கு. நீங்க வந்து எனக்கு வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படின்னா கேப்சூல் ஃபார்ம்ல போய்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஓகே அப்படின்னா நீங்க வே ப்ரோட்டீன்ல வந்து ஐசோலேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வெயிட் லாஸ் பண்றதுக்காக எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ என்னன்னா வீடியோஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஓகே ப்ரோ, இப்போ வெளியூர்ல இருந்து பார்ப்பாங்க, இப்போ சென்னையில இருந்து பார்க்கலாம், கேரளால இருந்து பார்க்கலாம், வேற டிஸ்ட்ரிக்ல ஸ்டேட்ல இருந்து கூட பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்க சர்வீஸ் எல்லாம் பண்றீங்களா, கொரியர் சர்வீஸ்? ஷோர் ப்ரோ, நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து எல்லாத்துக்குமே ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமா, 1 day போட்டா வித்தின் நெக்ஸ்ட் டே குள்ள ரீச் ஆயிடும். ஓகே, நம்ம எல்லாமே ப்ரொஃபஷனல் கொரியர்ல போட்டுட்டு இருக்கோம். அப்படி வந்து நான் லாங் தூரமான நம்ம எந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்லயும் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு அமௌண்ட்டுக்கு தான் வாங்கணும் ஏதாவது லிமிட் வச்சிருக்கோம்? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1000ல இருந்து தான் ஸ்டார்ட். ஆமா, ஸ்டார்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து இங்க இருந்து ஷிப்பிங் பண்ணி தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நீங்க இந்த லிமிட் ரேஞ்ச் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நீங்க என்ன நார்மலா வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த பீனட் பட்டர் நீங்க வாங்குனீங்கனா கூட இது ஜஸ்ட் 150 தான். இது கூட நம்ம ஷிப்பிங்லாம் பண்ணி
கொஞ்சம் பெரிய பாக்ஸா இருக்கும்போது அவங்க என்ன வெயிட் கணக்குல போகும்போது கொரியர்ல போடும்போது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா வரும். அதனால மேக்ஸிமம் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்ல போட்டுரும். டிரான்ஸ்போர்ட்ல போடும்போது என்னன்னா அவங்க 2Payல தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால அங்க 2Pay பண்ணி அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. நீங்க எப்படி ரீட்டெயில் தான் கொடுக்குறீங்களா ஹோல்சேல் கொடுத்துட்டு இல்ல ப்ரோ? நம்ம மேக்ஸிமம் ரீட்டெயில் கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் ஹோல்சேல் கொடுத்துட்டு இருக்கோம். ஹோல்சேல் கேக்குறவங்க நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். பிரான்சைஸ் கொடுக்குற ஐடியா இருக்கா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ, பிரான்சைஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் பாண்டிச்சேரியில ஒரு பிரான்சைஸ் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம். ஓகே, வாங்குற பீப்புளுக்கு யாராவது பிரான்சைஸ் எடுக்கணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஷூர் ப்ரோ, ஷூரா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, இப்ப என்னென்ன மாதிரி இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம்ல? பாத்துக்கலாம் ப்ரோ. ஓகே, சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல இருக்குன்னு ப்ரோட்ட வந்து அப்படியே டீட்டெயிலா கேட்டுடலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா என்னென்ன இருக்கு அதோட யூசேஜ் என்னன்னு தெரிஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாங்குறது கரெக்டா இருக்கும். வாங்குறதுக்கு முன்னாடி ப்ரோட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஏன் ப்ரோ கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுவோம், அப்பதான் வந்து உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு. அதுக்கு நார்மலா இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ எதனால வந்து இந்த பவுடர் எடுக்கிறோம் என்ன யூஸ்ன்றது தெரியாது. நீங்க ஜஸ்ட் சும்மா எனக்கு போன் பண்ணி கூடி இதுக்கு எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு கூட பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர், சாரி ப்ரோ எனக்கு காட்டுறீங்களா? ஓகே ப்ரோ, ஓகே வாங்க பார்க்கலாம். ப்ரோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ காட்ட போறீங்க உங்களுக்கு ப்ரோ? இப்போ அதான் நார்மலா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெயிட் கெயின்ல இருந்து நம்ம போய் வெயிட் கெயினிங்ல இருந்து வெயிட் கெயினிங். இது பாத்தீங்கன்னா ஒரு 2.5 kg வரும் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது 2.5 kg ஹை வோல்டேஜ்னு ஒரு பிராண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வெயிட் கெயினர். இது வந்து நார்மலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணாம கூட நீங்க வந்து சாப்பிடலாம். ஒர்க் அவுட் பண்ண தேவை, ஆமா ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல. காலையில 2 scoop, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 scoop, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 scoop எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆமா, 2.5 kg வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் பிரைஸ்ல 2300 கொடுத்துட்டு இருக்கோம். 2300 பிளஸ் வந்து நீங்க வாங்கும்போது ஒரு ஷேக்கர் வந்து ஃப்ரீயா வந்துடும். ஷேக்கரா ப்ரோ? ஷேக்கர் வந்து ஃப்ரீயா வந்துடும். ஓகே ப்ரோ, இப்போ இதுலயே சின்ன சைஸ் வச்சிருக்கீங்களா ப்ரோ? வெயிட் கெயினிங்ல ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா 2.5 kg தான் வரும். இதே வந்து நீங்க மசில் கெயினர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 kg ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே நாள் ப்ரோ யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு 27 days வரும் ப்ரோ. 27 days வரும். நீங்க கரெக்ட்டா 4 ஸ்கூப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 27 days வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு மினிமம் 15 days யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்ல ரிசல்ட் இருக்கும். மினிமம் 6-7 kg வந்து நீங்க கேரண்டியா வெயிட் கெயின் ஆகும். 6-7 kg வந்து ரிசல்ட் ப்ரூவ்டு ப்ராடக்ட் ப்ரோ. ஓகே, இது வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். என்னன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து எடுத்துட்டு எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்ற ப்ராடக்ட்ல இது கிடையவே கிடையாது ப்ரோ. எடுத்தீங்கன்னா 100% ரிசல்ட் இருக்கும். கேரண்டியான ப்ராடக்ட், மணி பேக் கேரண்டியா நாங்க வந்து கம்பெனிக்காரங்க வந்து குடுக்குறாங்க. மணி பேக் கேரண்டி. இது வந்து நீங்க எடுத்துட்டு எனக்கு ரிசல்ட் இல்ல அப்படின்னா அவங்க வந்து நீங்க எடுத்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மசில் கெயினர் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது வந்து உங்களுக்கு 1 kg ஸ்டார்ட் ஆகும். 1 kg மசில்ஸ் மட்டுமே, மசில்ஸ் மட்டும் கெயின் ஆகுது. மசில் பிளஸ் வெயிட் ரெண்டுமே கெயின் ஆகும். ஆமா, இது வந்து உங்களுக்கு 1 kg வரும், 2.5 kg இருக்கு. இது 1 kg பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஆமா இதெல்லாம் நார்மலா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வைஸ்லயே வரும். இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு 1 kg எடுக்கும்போது ஒரு 4 kg வரைக்கும் வெயிட் கெயின் ஆகும். ஓகே, கன்ஃபார்ம். இதெல்லாம் வந்து எப்படி கொரியர்ல நீங்க போட்டுட்டு எல்லாமே நம்ம இங்க இருந்து கொரியர்ல போடுறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, மேக்ஸிமம் 1 kg வரைக்கும் நம்ம ப்ரொஃபஷனல்ல போட்டுட்டுறோம். 1 kg மேல போகும்போது நம்ம எல்லாமே டிரான்ஸ்போர்ட்ல போட்டுடலாம். ஓகே, ஆமா இதுலயே உங்களுக்கு 2.5 kg இருக்கு ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயினிங். இது வந்து மசில் கெயினிங். ஆமா மசில் கெயினிங். இதுலயே வந்து 2.5 kg வரும். ஓகே, இது வந்து உங்களுக்கு 3200 வரும் ப்ரோ. 3200. ஆமா, இது வந்து உங்களுக்கு 1 மந்த் வரும். நார்மலா பிகினர்ஸ் 1 kg எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க 2.5 kg வந்து எடுத்துக்கலாம். ரிசல்ட் வந்து ஓகே அப்படினா நீங்க 2.5 kg எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதனால பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா வரும். ரிசல்ட் வந்து ப்ரோ ஒவ்வொருத்தங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி மாறுமா இல்ல சேமா தான் இருக்குமா ப்ரோ? ஆக்சுவலா என்னன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு சப்ளிமெண்ட் தான் ப்ரோ. இது வந்து நீங்க எடுக்கறனால வந்து இவ்வளவு kg கெயின் ஆகும் நான் சொல்றேனா, வெறும் புரோட்டீன் பவுடர் மட்டும் எடுத்தா கெயின் ஆகாது. நாங்க டயட் சார்ட் உங்களுக்கு கொடுப்போம். ஓகே, அது வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் சொல்ற மாதிரி நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நாங்க எல்லாத்துக்குமே டயட் சார்ட் கேக்குறோம். டயட் சார்ட் வந்து கொடுத்துருவோம். வொர்க் அவுட்டும் பண்ணிட்டு இது பண்ணும்போது நான் ரொம்பவே ஆமா நல்லாவே ரிசல்ட் இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா 8-9 kg வரைக்கும் வெயிட் ஏறி இருக்கு. ஆமா, 1 monthலயே உங்களுக்கு 8-9 kg வரைக்கும் வெயிட் கெயின் ஆயிருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் ரிசல்ட் ப்ரூவனான ப்ராடக்ட் ப்ரோ. ஓகே சூப்பர், இது கூட உங்களுக்கு வாங்கும்போது ஒரு ஷேக்கர் வந்து ஃப்ரீயா வந்து ஷேக்கர் கொடுத்துருங்க. இந்த ஷேக்கர் காட்டுங்க ப்ரோ எனக்கு. ஷேக்கர் வந்து இது, இந்த ஷேக்கர் இந்த மாதிரி வந்துரும். ஆமா, ஓகே, இது வந்து 300 வரும் ப்ரோ. நீங்க வெளியே வாங்குனீங்க அப்படின்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பிரிங் வந்துடும். ஓகே, ஷேக் பண்ணும்போது உள்ள ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கட்டி ஆகாம இருக்கிறதுக்கு உள்ள வந்து ஸ்பிரிங் வந்துடும் ப்ரோ. இதுல வந்து எவ்வளவு எம்எல் பால் ஊத்துறோம் என்னன்றது நாங்களே வந்து சொல்லி கொடுத்துருவீங்க. ஆமா, ஓகே, நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கூட என் நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வே ப்ரோட்டீன் ப்ரோ. ஓகே, இது என்ன மாதிரி ப்ரோ? இது வந்து வே ப்ரோட்டீன் சொல்லுவாங்க ப்ரோ. இது வந்து ஒரு பிகினர்ஸ் வே. ஓ
நார்மலாக இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஆல்ரெடி உடம்புல இருக்குது, எனக்கு வந்து வெறும் மசில் மட்டும் ஏறி ஷேப் பண்ண போதும் அப்படின்றவங்க நார்மல் ஃபஸ்ட்டு பிகினர் வேன்னு சொல்லி எடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேட்டட் வே ப்ரோட்டின் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 கிராம் ப்ரோட்டீன் வரும், 30 கிராம் ஸ்கூப் இருக்கும், அதில் 22 கிராம் உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்துடும். ஓகே, அதனால என்னன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 2 ஸ்கூப் இருக்கும், ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூப்பு, ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூப் எடுத்துக்கலாம். இது எடுக்கிறனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், நல்லா உங்களுக்கு மசில் கெயினாக இருக்கும், உடனும் நல்லா ஷேப் ஆகும். இது எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிரைமரி ஐசோலேட் எடுத்துக்கலாம். இது வந்து 2.5 kg. ஆமாம், 2.5 kg. ஓகே, ப்ரைஸ் ப்ரோ? இது வந்து உங்களுக்கு 4800 வரும். 4800? ஆமாம். ஓகே, நைஸ். இது வந்து உங்களுக்கு பிரைமரி ஐசோலேட் சொல்லுவாங்க ப்ரோ. சேம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமம் நியூட்ரிஷன் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு 25 கிராம் ப்ரோட்டீன் வந்துடும். இதில் வந்து நோ சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க ப்ரோ, சுகரே ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்தீங்கன்னா யார் வேணா டயபெட்டிக் பேஷண்ட் யார் வேணா சாப்பிடலாம். ஓகே ஓகே, இதெல்லாம் 25 கிராம் ப்ரோட்டீன் வந்துடும். 30 கிராம் ஸ்கூப்புக்கு வந்து 25 கிராம் ப்ரோட்டீன் வந்துடும். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் ப்ரோ. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் ஐசோலேட் ப்ரோ. ஓகே, இது வந்து இப்போ உங்களோட டேர்மோட கொஞ்சம் புரியுற மாதிரியே சொல்லிடுங்க ப்ரோ. ஏன்னா நார்மலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிரைமரி ஐசோலேட்டுக்கும் ஐசோலேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பிரைமரி ஐசோலேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% வே இருக்கும், 20% கார்பு ஃபேட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்போ இது வந்து 95% வந்து உங்களுக்கு வே ப்ரோட்டீன் வந்துடும். ஓகே ஓகே, பேலன்ஸ் இருக்கிற அந்த 5% மட்டும்தான் உங்களுக்கு கார்பு ஃபேட்டு வரும். அதனால வந்து இதுலேயும் உங்களுக்கு சுகரில் ஆட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஸ்கூப் சைஸ் பார்த்தீங்கன்னா 32 கிராமு, 30 கிராம் ப்ரோட்டீன் வந்துடும். ஓகே, இதில் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வே ப்ரோட்டீன் போ. இந்த மாதிரி ஒரு 30 கிராம் கொடுக்குற வே ப்ரோட்டீன் வந்து எந்த பிராண்ட்லேயுமே கிடையாது, நம்ம கிட்ட மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து டெக்கப்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்டில் வருது ப்ரோ. ஓகே, அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட்டட் பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கு ப்ரோ. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டன்ட் வரும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும், 5300 தான் வரும், 2.5 kg வரும். சர்விங் சைஸ் பார்த்தீங்கன்னா 80 சர்விங்ஸ் வந்து வந்துடும். 80? ஓகே ப்ரோ. இப்போ இது எப்படி ப்ரோ, இந்த டேஸ்ட் எப்படி ப்ரோ இருக்கும் இது ப்ரோ? உங்களுக்கு அது ஃப்ளேவர் டைப்பில் வந்து வித்தியாசம் ஆகும் ப்ரோ. சில பேர் சாக்லேட் வேணும்னு வாங்க, சில பேர் வெண்ணிலா வேணும்னு வாங்க. எல்லாமே வச்சிருக்கீங்களா? ஆ, இருக்கு ப்ரோ. எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதில் வந்து நார்மல் சாக்லேட் வரும் ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் சாக்லேட் சண்டே கொடுத்துருப்பாங்க. இப்போ இம்போர்ட்டட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் வரும், ஒரு சிலதில் டபுள் ரிச் சாக்லேட் வரும், அப்புறம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாக்லேட் மால்ட்னு சொல்லி வரும். அதுல ஃப்ளேவர்ஸ் நிறைய டிஃபரண்ட் ஆகும். ஓகே ஓகே, இப்ப டானி குடிக்கிற மாதிரி எல்லாம் கசப்பாலா இருக்கு? கசப்பாலா இருக்காது ப்ரோ. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் பீனட் பட்டர்னு சொல்லிட்டு வரும் ப்ரோ. ஓகே, ஒரு சில பிராண்ட்ல எல்லாம் அவங்கவுங்க சாக்லேட் மட்டுமே கொடுக்க மாட்டாங்க, சாக்லேட் பீனட் பட்டர், சாக்லேட் மால்ட், டபுள் ரிச் சாக்லேட், அப்புறம் வெண்ணிலா ஃப்ளேவர், அதுக்கப்புறம் காஃபி ஃப்ளேவர், அந்த மாதிரி என்ன ஃப்ளேவர் வேணுமோ நம்ம ஆர்டர் போட்டாலும் நம்ம கேட்டு வாங்கி கொடுத்துருவோம். காஃபிய வந்து ஒதுக்கிட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். காஃபி காலையில நீங்க காஃபி குடிக்கிறது போல அந்த மாதிரி ப்ரோட்டீன் ட்ரிங்க் வந்து நீங்க காலையில குடிக்கலாம். ஷோர் ப்ரோ, எல்லாருமே நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசோலேட்டே எடுத்துக்கோங்களேன். இதெல்லாம் வந்து நீங்கள் பர் டே வந்து ஒரு ஸ்கூப் எடுத்தாலே போதும். இது உங்களுக்கு 71 டேஸ் வரும். நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 71 டேஸ் வரும். இது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறோன்னா ஒரு 2-3 மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 1 மந்த் வரும், 1 மந்த் வரும் யூஸ் பண்ணலாம். இப்படி வாங்கி இப்போ மொத்தமாக ஒரு 3-4 பேர் இருக்கும்போது இந்த மாதிரி 2.5 kg இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 kg இருக்குது. இதே வந்து நம்ம 1 kg வேணாலும் 1 kg வேணாலும் இந்த மாதிரி பேக்கெட் ஃபார்ம்ல வரும். உங்களுக்கு வந்து இது ஜிப் க்ளோஸ் ஜிப் லாக் கவரோட வரும். ஓகே ஓகே, அதனால நீங்க இது இந்த மேலே கட் பண்ணிட்டு நீங்க ஜிப் லாக் பண்ணிக்கலாம். ஆமா, ஜிப் லாக் கவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. இது எவ்வளவு ப்ரோ வருது 1 kg? இது 1 kg உங்களுக்கு வெறும் 3200 தான் ப்ரோ. ஆமா, வெறும் கேப்சூல் டைப்ல சொன்னீங்க ப்ரோ. கேப்சூல்ல வந்து உங்களுக்கு அதான் ப்ரோ. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் பர்னர்ஸ் ப்ரோ. இதெல்லாம் வந்து ஃபேட் கம்மி பண்றதுக்காக. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2200ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. இது 2200 வரும். இது லிப்போசிக்ஸ் இன்னொரு பிராண்ட். ஓகே, எவ்வளவு டேபர் எவ்வளவு கேப்சூல்ஸ்? இதுல வந்து 120 கேப்சூல்ஸ் இருக்கும் ப்ரோ. இதுல வந்து 100 கேப்சூல்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வந்து நம்ம எடுக்கணும் ப்ரோ.
அப்புறம் உங்களுக்கு வேற அமினோ டேப்லெட்ஸ் இருக்கு ப்ரோ. அமினோ டேப்லெட்ஸ் எடுக்கலாம். நார்மலா எனக்கு பவுடர் ஃபார்ம்ல வேண்டாம் அப்படின்ற போகும்போது நீங்க அமினோ டேப்லெட் எடுக்கலாம். ஆனா இது பாத்தீங்கன்னா கார்னிவர் பீஃப் அமினோ ப்ரோ, பீஃப்ல இருந்து எடுக்க வேண்டிய அமினோ. இதெல்லாம் பீஃப்ல இருந்து எடுக்கிற அமினோ, அதனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். பீஃப்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதனால வந்து உங்களுக்கு பீஃப் அமினோ எடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெஜிடேரியன்ஸ்ன்றவங்க இது டோட்டலா எடுக்க மாட்டாங்க, ஏன்னா பீஃப் தான் இது. பீஃப்ல அமினோ வருது, இதெல்லாம் நீங்க டீட்டலா சொல்லிருவீங்க. ஷோர் ஷோர் ப்ரோ. அதான் வேணும்ன்றவங்க சில பேர் வெஜ் தான் வேணும்னு சொல்லி கேட்டே வந்து எடுப்பாங்க. அதே அமினோல பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் இன்னொரு பிராண்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ. பவுடர் மாதிரி இருக்கு ப்ரோ? இது பவுடர் ஃபார்ம் ப்ரோ. ஓகே, பவுடர் ஃபார்ம். டேப்லெட் ஃபார்ம்லயே இருக்கு, பவுடர் ஃபார்ம்லயே இருக்கு. ஆமா, இது நார்மலா உங்களுக்கு ஒரு 40 சர்விங்ஸ் வரும் ப்ரோ. இது வந்து காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2400. கேப்சூல் நீங்க எடுத்தீங்கனாலும் அதே 2400 தான். பவுடர் நீங்க எடுத்தீங்கனாலும் 2400 தான். ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து குளூட்டமின் ப்ரோ. குளூட்டமின்ல நீங்க எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த போனுக்கு உள்ள பாத்தீங்கன்னா அந்த சதன் சாரி டிஷ்யூ சொல்லுவாங்கல்ல, டிஷ்யூலாம் வந்து உங்களுக்கு டியர் ஆகும். அப்ப வந்து நீங்க குளூட்டமின் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அது ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு உடம்புல பெயின் இருக்காது. நீங்க ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு உடம்புல பெயின் இருக்காது. அப்புறம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் ப்ரோ. சில பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிருவாங்க. அதனால வந்து இல்ல ப்ரோ, எனக்கு மேக்ஸிமம் ஒரு 1.5 ஹவர் உடம்பு வந்து ஒத்துழைக்காது. அப்ப வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரோ இல்ல ப்ரோ எனக்கு அதாவது எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்றவங்க ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துப்பாங்க. ப்ரீ ஒர்க் அவுட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் எடுக்கணும் ப்ரோ. எடுத்தீங்க அப்படின்னா தாராளமா 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க தாராளமா நல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம். வந்து C4 நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க நார்மலா ஒர்க் அவுட் பண்ணலாம் ப்ரோ. இதனால எந்த சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பர் டே நீங்க ஒரே ஒரு ஸ்கூப் எடுத்தீங்கன்னா மட்டும் போதும். ஒரு ஸ்கூப் தாண்டி எடுக்கும்போது சில பேருக்கு தூக்கம் வராது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா ரெக்கமெண்டட் டோசேஜ் வந்து ஒரு ஸ்கூப் தான். ப்ரோ அதான் ப்ரோ, எல்லாமே இப்ப நம்ம இம்போர்ட்டட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்லயுமே உங்களுக்கு அந்த சீல் வந்துடும் ப்ரோ. ரைட் ரைட். ஆமா, நீங்க எந்த இம்போர்ட்டட் ப்ராடக்ட் எடுத்துருக்கு, ஆமா எல்லாத்துலயுமே உங்களுக்கு அந்த இம்போர்ட்டட் டீடைல்ஸோட வந்துடும். இதெல்லாமே ஃபாரின்ல இருந்து வரதுனால எல்லாமே ஃபேக் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம கடையில இது வரைக்கும் எந்த ப்ராடக்ட்டுமே ஃபேக்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. அப்படி இருந்தாலும் இப்படி ஒரு பெரிய இப்படி ஒரு மெயின்ல வச்சு நம்மளால வந்து சேல் பண்ணலாம். அதுதான் ப்ரோ, எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா சீலோட தான் வரும். நீங்க ஜஸ்ட் சும்மா இந்த ப்ராடக்ட் பாருங்களேன், இதுலயும் உங்களுக்கு சீலோட தான் வரும். ரைட் ரைட். சீல் இருக்கும். நீங்க நார்மலா எந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சீல் வரும். இப்ப நார்மலா இதுல பாருங்களேன், இங்க சீல் வந்துரும். எம்ஆர்பி உங்களுக்கு வந்துரும். ஓகே, இதுல உங்களுக்கு அந்த கியூஆர் கோட் ஸ்கேனர் வந்துரும். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இப்ப நார்மலா இந்தியன் பிராண்ட்லயே பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் இந்த மாதிரி கியூஆர் கோடோட எம்ஆர்பியோட ஸ்கிராச் கார்டோட கொடுக்க வந்துட்டாங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி ப்ரோ. ஓகே ஓகே. இதெல்லாம் நார்மலா நீங்க ஒரு 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணா எனக்கு எனர்ஜி இருந்தா போதும் அப்படின்னா நார்மலா இது குளுக்கோவிட்டோ டேப்லெட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் எடுத்து நீங்க ஒரு 200 ml வாட்டர்ல போட்டு நீங்க இதெல்லாம் ஷேக் பண்ணி குடிச்சீங்கன்னா 1 ஹவர் வரைக்கும் நீங்க தாராளமா ஒர்க் அவுட் பண்ணலாம். நல்லா இருக்கும். அது பவுடர் தான் ப்ரோ? இல்ல ப்ரோ, அந்த குளுக்கோவிட்டோ டேப்லெட் மாதிரி இருக்கும். இது நீங்க அப்படியே கரைச்சிருமா? நீங்க அப்படியே ஷேக்கர்ல போட்டீங்கன்னா அப்படியே பபிள்ஸ் வந்து அது கரைஞ்சிரும். ஓகே ஓகே. மினிமம் என்ன பிரைஸ்க்கு வாங்கினா நீங்க ஷேக்கர் தருவீங்க? ஷேக்கரா? ஷேக்கர் நீங்க எவ்ரி வாங்குற ப்ரோட்டீன் பவுடருக்கு எல்லாருக்குமே நாங்க ஷேக்கர். சரி, ஆமா ப்ரோ. ஓகே, ப்ரோட்டீன் பவுடர்னு வாங்கிட்டாவே ப்ரோட்டீன் பவுடர் வாங்கினாலே உங்களுக்கு ஷேக்கர் வந்து நாங்க ஃப்ரீயா தான் கொடுத்துருவோம். இப்போ எக்ஸ்ட்ரா வேணும், எங்க வீட்ல ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னா நான் 200 பே பண்ணீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஷேக்கர் கொடுத்துருவோம் ப்ரோ. 300 ஒருத்தர் நீங்க 200 தரீங்க. ஆமா ப்ரோ, நீங்க தனியா ஷேக்கர் வாங்கும்போது வெறும் ஷேக்கர் மட்டும் வாங்கினீங்கன்னா 300 வரும். நீங்க ப்ராடக்ட் வாங்குறீங்க பிளஸ் இவ்வளவு 5 ஷேக்கர் வேணும் அப்படின்னா ஒரு ஷேக்கருக்கு நீங்க 200 பே பண்ண போது நம்ம வாங்கினாலும் 200 தான். ஆமா. ஓகே, சூப்பர் ப்ரோ. வேற ப்ரோ? இதெல்லாம் வந்து உங்களுக்கு பீனட் பட்டர் பட்டர். ஓகே ஓகே. அந்த பிரெட்ல கொஞ்சம் அந்த டயட் மீல கொஞ்சம் நல்லா மசில் கெயின் பண்றதுக்குலாம் வந்து பீனட் பட்டர் வந்து நல்லா யூஸ் ஆகும். உங்களுக்கு 400 கிராம்ஸ்ல இருக்கு. ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா 1 kg ல இருக்கு. ஓகே ப்ரோ. இதுல வந்து நீங்க 1 kg வேணும்னா 1 kg எடுத்துக்கலாம், இல்ல 400 கிராம்ஸ் வேணும்னா 400 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வெறும் 150 வரும், இது 400 வரும். இது ரிலேட்டடான ப்ராடக்ட்ங்கறனால நீங்களே சேல் பண்ணுங்க. ஆமா ப்ரோ, இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஜிம் போறவங்களும் மேக்ஸிமம் பீனட் பட்டர்ல எடுப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வே ப்ரோட்டீன் தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட். இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க சீலோட வரும். ஓகே. இது ஸ்கீல கீழே பாத்தீங்கன்னா ஸ்கிராச் எல்லாமே எஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ஓகே ப்ரோ. இது பாத்தீங்கன்னா 2.25 kg வரும். 2.25 kg. 2.5 kg வரைக்கும் காட்டிக்கிறீங்க. ஆமா இல்ல, கொஞ்சம் எனக்கு வந்து 5 kg இல்ல வேணும், 10 kg தாராளமா இருக்கு ப்ரோ. எல்லாமே இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கெட்ல வரும் ப்ரோ. இதெல்லாம் வந்து ஒரு மாஸ் கெய்னர். எவ்வளவு ப்ரோ வருது? இது வந்து ஜஸ்ட் 4800 தான். எவ்வளவு ப்ரோ? 5 kg. 5 kg. ரைட். ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 கிராம் ப்ரோட்டீன் வரும். 40 கிராம் ப்ரோட்டீன். ஆமா, 40 கிராம் ப்ரோட்டீன். ஒரு ஸ்கூப் இல்ல ப்ரோ, அது ஒரு சர்விங்க்கு. ஒரு சர்விங்க்கு உங்களுக்கு 40 கிராம் ப்ரோட்டீன் வரும். ஓகே ப்ரோ.
இதுலயே உங்களுக்கு 5 kg இருக்கு. இது பாத்தீங்கன்னா கார்னிவர்ல ப்ரோ. ஓகே, கார்னிவர் உங்களுக்கு பீஃப் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, அதுலயே மாஸ் கெய்னர். ஓகே ஓகே, இதுலயே உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இது வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா ஒரு 7800 தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா ஓகே, இதெல்லாம் வாங்கினா எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மந்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு லேபர்டால மாஸ்க் கெய்னர் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா அப்பே சொன்னல வெனிலா ஃப்ளேவர், ஒரு வெனிலா ஃப்ளேவர் இருக்கு, சாக்லேட் தான் இருக்கு, சாக்லேட் வெனிலா. ஓகே, இது ஒரு லேபர்டா மசல் கெய்னர் தான், இது இம்போர்ட்டட் தான். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீலோட வந்துடும். ஓகே டன். சோ ஓகே, நான் ஒரு தடவை கேட்டேன் அண்ணா எல்லாத்துலயுமே எடுத்து காட்டிட்டாரு, எல்லாத்துலயும் வந்து இவ்வளவு நாங்க வந்து தெளிவா இல்ல ப்ரோ. எல்லாமே இப்ப இதுலயும் பாருங்களேன், இதுலயும் உங்களுக்கு சீலோட தான் இருக்கும். நீங்க எந்த ப்ராடக்ட் நீங்க இம்போர்ட்டட் ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் இது எல்லாமே உங்களுக்கு சீலோட தான் வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் பிராண்ட் ப்ரோ, இது ரொம்ப ஃபேமஸான பிராண்டு, ஆப்டிமம் நியூட்ரிஷன் சொல்லிட்டு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே, இதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் ப்ரோ. இது இப்ப வந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா உள்ளயே ஃப்ரீ ஷேக்கரோட வருது ப்ரோ. ஷேக்கரோட கம்பெனிக்காரங்களே உங்களுக்கு ஃப்ரீ ஷேக்கரோட கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலா இது வந்து சில பேர் வந்து மசில் கெயினுக்கு எடுப்பாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு எடுப்பாங்க, அந்த மாதிரி எடுப்பாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ப்ரோ. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீலோட வந்துடும். ஓகே, உங்களுக்கு அந்த சீல் இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி MRP வந்துரும், எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ள வந்துரும். ஓகே, ஷேக்கர் வந்து ஃப்ரீயா வந்துரும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஷேக்கர் இருக்கும் ப்ரோ. சூப்பரா பேக் பண்ணி காட்டுறேன். இது என்ன மாதிரி பட்ஜெட் ப்ரோ வருது? இது வந்து உங்களுக்கு 6500 வரும் ப்ரோ. ஆமா ஓகே, இதுக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி ஷேக்கர் ஒன்று, கம்பெனி பிராண்டோட ஷேக்கர் ப்ரோ. இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரீமியமா இருக்கு. இது வந்து அவங்க ஆப்டிமம் நியூட்ரிஷனோட பிராண்டோட ஷேக்கரே உங்களுக்கு வந்து இது வந்துரும். ஓகே ப்ரோ, உள்ள உங்களுக்கு ஒரு பிளெண்டரோட உள்ள கொடுத்துருவாங்க. அதுல பிளெண்டர் உள்ள ஒரு பிளெண்டர் வந்துரும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு வந்துரும் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க நேரில் வரணும்னா கொஞ்சம் அட்ரஸ் சொல்லிடுங்க ப்ரோ. ப்ரோ கோயம்புத்தூர்ல இப்ப பாத்தீங்கன்னா அவினாசி ரோட்ல கடை இருக்கு ப்ரோ. அவினாசி ரோட்ல கரெக்டா எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோப் சிக்னல் இருந்து நீங்க ஃபன் மால் போற வழியில வரும்போது ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்கும். ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்ல இருந்து 6வது கடை நம்ம கடை ப்ரோ. ஓகே, சப்போஸ் தெரியல கான்டாக்ட் பண்ணா, தெரியலன்னா நீங்க எனக்கு கால் பண்ணலாம் ப்ரோ. எனி டைம் நீங்க எனக்கு கால் பண்ணலாம். ஆப்போசிட் டு டெனிம் ஹட் இல்ல எஃபி கேக்ஸ், ரெண்டு கடைக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம கடை இருக்கும். ஓகே, வீக்லி 7 டேஸ் வர்க்கிங் டேஸ் ப்ரோ? இல்ல ஆமா ப்ரோ, எப்பயுமே உங்களுக்கு சண்டே கூட வர்க்கிங் டேஸ் தான் ப்ரோ. எப்பயுமே காலையில 10:30 டு ஈவினிங் 9:30 வரைக்கும் நம்ம ஷாப் ஓபன்ல தான் ப்ரோ. ஓகே ஓகே गाइस, வந்துங்களா எல்லாமே வந்து காட்டி இருக்கோம். இதுக்கு மேல ஏதாவது டவுட்னா நீங்க வந்து ப்ரோ கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த இடத்தோட எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் அண்ட் அட்ரஸ் வந்து நான் கொடுக்கறேன். உங்களோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்லயே வந்துட்டு இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ப்ரோ.